ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையார் புதிய நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். இந்த குடும்பத்துதையாக கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய பரிசுத்தில் இறங்கி வர ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வழக்க நன்றி. இந்த குடும்பத்துடன் ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல், ஆராதனை செய்தி, ஜபம் அத்தனைவற்றையும் ஆசீர்வதித்தோம். நலவற்ற பிரசுரம் காணப்பட்டு இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறீர் பிதாவே. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களை தவிர எனக்கு யார் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம். ஆண்டவரை பார்த்து நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று அவரை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம். எல்லாரும் சேர்ந்து பாடு, தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, தகப்பனே சார்ந்து கொள்ள புகலிடம் இல்லை. உங்களை தவிர எனக்கு வேற தகப்பனே சார்ந்து கொள்ள புகழிடமில்லை. ஒடுக்கினாலும் பெருகிடுவே, என்னை அழுத்திடவே நசுக்கினாலும் வாழ்ந்திடுவே. எவ்வளவாய் ஒடுக்கினாலும் பெருகிடுவேன், என்னை அழுத்திடவே நசுக்கினாலும் வாழ்ந்திடுவேன். அருமையாக நடத்திடுவே, அருமையாக நடத்திடுவே. உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, தவிர எனக்கு வேற யாருமே இல்லை. தகப்பனே சார்ந்து கொள்ள புகழிடம் இல்லை. நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் நெருங்கி வந்து உதவி செய்ய அழைத்திடுவேன். நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் நெருங்கி வந்து உதவி செய்ய அழைத்திடுவேன். வாங்கப்பாங்களை வாங்கப்பாங்களை. உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, நான் எப்பொழுதும் வந்தடையும் கண்மலையே, என்னை தோழில் துவக்கு செல்லும் தந்தையே. எப்பொழுதும் வந்தடையும் கண்மலையே, என்னை தோளில் தூக்கி சுமந்து செல்லும் தந்தையே. என் கூட்டையே எங்கள் அரணே, கோட்டையே நாங்கள் நம்பியிருக்கும். உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, தகப்பனே சார்ந்து கொள்ள புகழிடம் இல்லை. உங்களை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை, தகப்பனே சாய்ந்து கொள்ள புகழிடமில்ல. சொல்லுங்க, ஏசப்பா வாங்கப்பா, இன்னல்களை மாற்றுங்கப்பா. இக்கோட்டையே எங்கள் அரணே, நாங்கள் நம்பியிருக்கும் எங்கள் புகழிடமே. இயேசுவே இன்னல்களை மாற்றுமே. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, இன்னல்களை மாற்றுமே. கொஞ்ச நேர கத்திரை ஆராதனை செய்ய போகிறோம். அவர் நல்லவர், வல்லவர். நம்ம டாக்டர் ஐசர் ஆராதனை எடுத்து நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி வலதுகரத்தை உயர்த்தி
இன்னைக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி 16 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். கண்ணின் மணி போல் நம்மளை பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். எல்லா தீங்கிற்கு விலைக்கு நம்மளை காத்தார். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கூட ஏற்றினார். சத்துருவின் இஷ்டத்திற்கு தேவன் நம்மளை ஒப்புக்கூடாமல் நல்லா கவனிங்க. கொஞ்சம் லைவில் ஓசி படுத்தணும்னு ஒரு விஷயம் கவனிங்க. வேத வசனம் அது, சத்துருவின் இஷ்டத்திற்கு நீர் என்னை ஒப்புக்கொடீர். சத்துருவுக்கு ஒரு இஷ்டம் இருக்குது. என்ன இஷ்டம் தெரியுமா? சத்துரு இஷ்டம் நம்ம அவமானம் பண்ணணும், நிந்திக்கப்படணும், விடணும், அடிபடணும், காணாமல் போயிடணும், செயலெழுந்து போகணும், உருப்படாமல் போயிடணும், வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, வைக்கப்படணும், கை கட்டி நிற்கணும், தலை குழிஞ்சு நிற்கணும், பல்லை ஈ காமிச்சு நிற்கணும், கண்ணை உருட்டணும், இதெல்லாம் அவனுடைய இஷ்டம். ஆண்டவர் அவன் இஷ்டத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டான். இது வசனம். ஐ ஆம் டாக்கிங் அக்கார்டிங் டு பிப்ளிக்கல். அவன் இஷ்டத்துக்கு தேவன் நம்மளை ஒப்புக்கொடாமல் நம்மேல் வைத்த அன்பை வைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்துகிற அன்பின் தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனுக்கு எல்லா விலகிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமை துதிக்கிறேன், உமை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா. சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தரை படுத்துவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வாழுவாமல் என்னை உமக்காக. என்னையும் உமக்காக எடுத்தீரன்னையும் உமக்காக கொடுத்தீரும்மையும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான தீரே எங்கள் தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீர். தொல்லையாவும் தொல்லையாவும் தொலைத்தீர். அல்லல் யாவும் அல்லல் யாவும் அறுத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் என்றும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை யாவும் படைத்தீரே அம்பராவும் தன் வாக்காலே. எம்பராயெல்லாம் மீந்தீரே, எம்பராயெல்லாம் மீந்தீரே. நம்பின கூந்த தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் துதி பாத்திரம் என்றும் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இந்த மாதம் இறங்குவேன் வாக்கு பண்ணினார். நான் அவர்களுக்கு இறங்குவேன். கர்த்தர் இறங்கினால் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதங்களை முளைக்க பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன், நல்வார்த்தை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பை கட்டளையிடுவேன், சுகமாக இருக்க பண்ணுவேன். 11 நாட்கள் தேவன் நம்மை கொடுத்த வாக்கை நிறைவேற்றி நம்ம மகிழ பண்ணியிருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை ஆகஸ்ட் காண்பீர்கள். நாம் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, ரட்சிப்புக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஏகோவா ஈரே தந்தையாம் தெய்வம். காலிலிருந்து நான் ஜெபித்து கொடுக்க இந்த உபவாச நாளில் இன்னைக்கு டியூஸ்டே ஃபாஸ்டிங் காலிலிருந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். ஒரு சத்தம் என் காதில் விழுந்து கொண்டிருக்கேன். ஏகோவா ஈரே
தந்தையாம் தெய்வம். அவர்தான் நமக்கு தந்தை, அவர்தான் நமக்கு தெய்வம். அவர் யெகோவா இயரே. நீர் மாத்திரம் போதாண்டவரே சொல்லுவீங்களா? நீர் மாத்திரம் போதாண்டவரே. இந்த உலகத்தில் எனக்கு வேறு ஒன்று வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூலாம். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சுகம் தரும் லாம் சந்திப்பே என் கூட இருப்பே தேவையெல்லாம் சந்திப்பே என் தேவைகளாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே. பயப்படாதே, ஆத்மனே பயப்படாதே, பயப்படாதே, நீர்மாத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. நீர்மாத்திரம் சகல துதிகான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். சீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜபத்தை சொல்லுவோம். பரமண்டக்கில் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமரத்தில் செய்யப்படும் பூமியில செய்யப்படுவதாக, அன்னுடைய ஆகாத்தின் பவன் மன்னித்தள்ளும் சோதனத்தின் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றெடுக்க முடியவைகளே. ஆமேன், ஆமேன். நாம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு நம் மத்தியிலே தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய சபையை சேர்ந்த விநாயக மூர்த்தி அவருடைய இரண்டாவது மகள் மோவின், அவர் ஒரு வாலிப மகள், நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள். நேற்று அவருடைய சகோதரி லலிதா ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு மோவினா விநாயக மூர்த்தி அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். சோத்ரம் 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 தகப்பனே அப்பா, அந்த மதிய வேலை காமுக நன்றி தகப்பனே அப்பா. அந்த மதிய வேலையை நாங்கள் தேசத்துக்கு ஆயிச்சபிக்க தகப்பனே அப்பா. அப்பா அந்த தேசத்தை நாங்கள் எத்தனையோ அழிவுகள் கண்டிருக்க தகப்பனே அப்பா. அந்த அழிவுகள் மத்தியிலும் எங்களை அழகாய் காத்து 2020 எங்களை காலடி எடுத்து வைத்து வைத்து வரையும் நன்றி தகப்பனே அப்பா. அந்த ஆண்டில் நீர் கொடுத்த வாக்கு தத்தம் கத்தரனை மேன்மையாய் வைப்பேன் சொன்னதே தகப்பனே. எதிர்பார்த்த மேன்மை, எதிர்பாராத மேன்மை, எதிர்ப்பு மத்தின் மேன்மை, ஏறுகின்ற மேன்மை, எண்ணி பார்க்க முடியாத மேன்மை, எல்லா கண்களுக்கும் முன்பாக மேன்மை, ஏற்ற காலத்தில் மேன்மை என்று சொன்னதே தகப்பனே அப்பா. அந்த வாக்குத்த காம்புக்கு நன்றி தகப்பனே அப்பா. அந்த வாக்குத்திரம் படியே என் நாள் வரைக்கும் நடத்தி வந்திரியோம் நன்றி தகப்பனே. அதுக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே அப்பா. நாங்கள் கொடியே நோயை எதிர்கொண்டு வரைக்கும் தகப்பனே அப்பா. அப்படி இருந்தாலும் ப்ளீஸ் அப்பா, எங்கள் இங்கு மேலே இருக்கிற எங்கள் தேசத்தின் மேலே இருக்கிற கோபத்தை நீரே ஆற பண்ணும் ராஜா. அதை நீரே ஆற பண்ண போகிறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா. உங்களால் மட்டுமே முடியும் தகப்பனே. என்னாவதற்கும் நீர் நடத்தி தகப்பனே.
பூரண சம்பூர்ணமாய் இருப்பீர்கள் என்று சொன்னதே தகப்பனே அந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி நீங்கள் இந்த நோயை நீர் அகற்றி போட போறதுக்காக நன்றி தகப்பனே அப்பா எதை கேட்டுக்கிட்டார்களோ அந்த அதை கேட்டதே எனக்கு நான் அருளுவேன் என்று சொன்னதே தகப்பனே அப்பா நீர் அருளுவேன் என்று சொன்னதே தகப்பனே அப்பா நன்மைகளை அருளுவா பலனை அருளுவா ரட்சிப்பை அருள்வா கிருபை மறு உத்தரவை அருளுவார் என்று சொன்னதே தகப்பனே அப்பா அந்த ஐந்து வாக்குத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா நீரே எங்களை நடத்த போறதுக்கு உமக்கு நன்றி தகப்பனே நீரே எங்களுக்கு கிருபை அருளி நீரே எங்களை நடத்த போறதுக்கு உமக்கு நன்றி தகப்பனே என் ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் நீரே எங்களுக்கு பதில் கொடுக்க போறதுக்கு உமக்கு ஆமென் மகள் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடியால் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 உட்காருவோம் நம்ம கர்த்தருடைய செய்தியை கேட்போம் நம்ம திரு பிஷப் டாக்டர் நித்யா கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள் என்னுடைய மகள் ஜானட் போகில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. தேவ சமூகத்தை காலையில் காத்திருக்கும் பொழுது I was waiting in the presence of the Lord in the morning. கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். God showed me a beautiful verse. வாசிக்க கேட்போம். Let us listen. சங்கீதங்களின் புத்தகம் Book of Psalms 25 அதிகாரம் Chapter 25 நான்காவது வசனம் ஐந்தாவது வசனம் Verse 4 and 5. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் இரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் Show me your ways Lord teach me your paths guide me in your truth and teach me for you are God my savior and my hope is in you all day long இங்கே தாவீது சொல்கிறார் Your David says நான் உம்மிடத்திலே காத்திருக்கிறேன் I'm waiting for you மூணு காரியத்தை சொல்கிறார் He's telling three things முதலாவது சொல்றார் வழியே எனக்கு தெரிவியும் Firstly he says that show me your way இரண்டாவது உம்முடைய பாதை எனக்கு போதித்தருளும் Secondly he says teach me your path மூன்றாவது சொல்றார் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தியருளும் Thirdly he says guide me in your truth and teach வழியை தெரிவியும் Show me your path வாதை பாதையை போதித்தருளும் You guide me or teach me your path சத்தியத்திலே என்னை Guide me in your truth. நல்லா கவனிங்க. Listen to me carefully. கர்த்தருடைய வழி ஒன்று இருக்கு, மனுஷருடைய வழி ஒன்று இருக்கு. There's God's way and human beings' way. மனுஷருடைய வழி பார்வைக்கு எல்லாம் செம்மையா தெரியும். The man's way will look for your eyes as upright and righteous. ஆனா கர்த்தருடைய வழியை அறிந்து அதிலே நடக்க வேண்டும். But you should know the acknowledged Lord's way and you should walk in that. இவங்க என்ன நினைச்சுப்பாங்க அவங்க என்ன நினைச்சுப்பாங்க அவங்க அழுவாங்களே இவங்க ஒழுவாங்களே அதெல்லாம் பார்க்க கூடாது you should not see that what will this person think what will that person think they'll cry they'll give tears they'll weep what is god's way கர்த்தருடைய வழி எது என் வாழ்க்கையில கர்த்தருடைய வழி எது என்று அவனிடத்தில் கேட்க வேண்டும் you must ask to the lord what is the way of you இங்க சொல்றாரு கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் here he says oh lord teach show me your way அப்பறம் சொல்றாரு உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும் then he says teach me your path அப்பறம் சொல்றாரு உம்முடைய சத்தியத்தினை நடத்தும் then guide me in your truth வேதம் சொல்கிறது bible says உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல your ways are not my ways உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல your thoughts are not my thoughts அப்ப கர்த்தருடைய வழி வேற மனுஷ வழி வேற so god's ways and thoughts are different from man's ways and thoughts நீங்க daily ஜெபிக்கணும் you should daily pray ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழியை தெரிவியும் oh lord show me your way உம்முடைய பாதையை போதித்தருளும் teach me your path உம்முடைய சத்தியத்தை நடத்தியருளும் guide me in your truth அதற்காக
காத்துருக்கிறேன் சொல்றாரு. David says that for that I'm waiting a day long. அதற்காக நான் காத்துருக்கிறேன். He says for that I'm waiting a day long. அப்படி ஜெபிக்கும் பொழுது pray like that. கர்த்தர் அவருடைய வழியை உங்களுக்கு தெரிவிப்பார். God will show his way. அவருடைய பாதையை போதிப்பார். God will teach his path. அவருடைய சத்தியத்தை நடத்துவார். God will guide you in his truth. உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். Your life will be a great blessing. செய்தி தலைப்பு Today my sermon stopped ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வழியை அறிந்து அவருடைய பாதையை தெரிந்து அவருடைய சத்தியத்தில் நடந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? If children of God acknowledge the path of God and walk in his ways, what are the blessings they'll get? ஒரு மூன்று ஆசீர்வாதத்தை ரொம்ப சுருக்கமா சொல்ல போறேன். I'll tell three blessings very shortly. அதே அதிகாரத்து முதல் ஆசீர்வாதம் in the same chapter the first blessing 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். Chapter 25 verse 13. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். He will experience good things, his descendants will inherit the earth. ஆத்துமா நன்மையில் தங்கும் His soul will stay in goodness. ஆசீர்வாத பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். His descendants will inherit the land. அப்படினா என்ன அர்த்தம் சொன்னா What is the meaning? முதலாவது நன்மை உண்டாகும். Firstly God will give you goodness. நன்மைனா என்னது? What is goodness? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத நன்மை. The blessings from God is goodness. வேலை என்பது நன்மை. Job is a goodness. திருமணம் என்பது நன்மை. Marriage is a goodness. திருமண வீடு என்பது நன்மை. House is a goodness. குழந்தை செல்வம் என்பது நன்மை. Giving birth to a baby is goodness. கல்வி என்பது நன்மை. Education is a goodness. நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து I am telling you இந்த நன்மைலாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் If you want all these goodness கர்த்தருடைய வழியை அறிந்து நடக்க வேண்டும். We must acknowledge the way of the Lord and we must walk. ஆண்டவரே உங்களுடைய வழியை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே. Ask to the Lord, oh Lord, show me your ways. உம்முடைய வழியில் நடப்பேன் ஆண்டவரே. I'll walk in your ways. உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருள் ஆண்டவரே. Please show me your teach me your path. சத்தியத்தை நடத்தியல்லும் ஆண்டவரே. Guide me in your truth. முதலாவது நன்மையே தருவார். Firstly God will give you goodness. இரண்டாவதாக Secondly 17வது வசனத்தின் கடைசி வரியும் 22வது வசனம் வாசிக்க கேட்போம். Verse 17 the last line in verse 22. இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி மீட்டு விடும். இக்கட்டுக்கு நீங்கள் இடுக்கண் இக்கட்டுக்கு நீங்களாக்கும். Relieve the troubles of my heart and free from my anguish. Deliver Israel, O Lord, from all their troubles. இந்த இக்கட்டும் இந்த இடுக்கணும் கஷ்டம் என்று சொல்ல விரும்புகிறேன். Anguish and the troubles, I intimate that as difficult times. இரண்டாவது கஷ்டத்திலிருந்து நம்மை நீக்குவார். Secondly, God will deliver you from your difficult times. இடுக்கணிலிருந்து நீக்கி விடும் இக்கட்டிலிருந்து நீக்கி விடும். Relieve from my anguish and deliver from my troubles. அந்த இக்கட்டு இடுக்கணும் ரெண்டு சேர்த்து ஒரே பாசுரே கஷ்டத்திலிருந்து நீக்கி விடும். Combining the both anguish and troubles and saying together deliver me from my difficulties. கஷ்டம் என்பது எல்லா வாழ்க்கையில வரக்கூடியது. Everyone's life has difficult times. நான் கஷ்டமே படல. I am not going through difficulties அப்படினா அவங்க ரூட் வேற ரூட்னு அர்த்தம். அதெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆன்லைன்ல. If some people tell like that means they are going in a wrong route and I can't explain now this. கர்த்தருடைய பிள்ளை என்றால் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். If a child is God's child then they should go through difficulties in their life. ஆன நீங்க கர்த்தருடைய வழியை அறிந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த கஷ்டத்தையும் நீக்கிவிடுவார். But when you acknowledge the way of God and then you walk then God will deliver you from the anguish and troubles. அப்ப முதலாவது நன்மையே தருவார். Firstly God will give you goodness. இரண்டாவது கஷ்டத்தை நீக்குவார். Secondly God will remove you from deliver you from difficulties. கடைசி 20வது வசனம் வாசிப்போம். Finally verses 20. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். God my life and rescue me, do not let me be put to shame, for I take refuge in you. முதல் வரி என் ஆத்துமாவை காப்பாற்று. The first line, guard my life. மூன்றாவது காப்பாற்றுவார். Thirdly, he'll guard you. நீங்க கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது, when you walk in the ways of the Lord, கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது, when you walk in the path of the Lord, கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கும் பொழுது, when you walk in the truth of the Lord, உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். God will guard you. என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். I want to finish my sermon. சொல்லுங்க கர்த்தாவே இப்படி வழி எனக்கு தெரிவியும். Tell to God, Lord, show me your ways. உம்முடைய பாதை எனக்கு போதித்தருளும். Teach me your path. உம்முடைய சத்தியத்தை நடத்தியருளும். Guide me in your truth. நன்மையை தருவார். He'll give you goodness. கஷ்டத்தை நீக்குவார். He'll deliver you from difficulties. He'll guard you. பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான மதியான வேளைக்கு ஸ்தோத்திரம். Thank you for this wonderful afternoon. ஆன்லைன்ல வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதி. I pray for those who are watching this in online. உம்முடைய வழியை தெரிவிப்பீராக. Show them your ways. உம்முடைய பாதையை போதித்தருளுவீராக. Teach them your path. சத்தியத்தை நடத்த
आशीर्वाद God bless you.